மம்மி, அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை மம்மி. ஏன்னா லூசு பிளாக்டார் என்னமோ சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு பார்க்குறேன் மம்மி. ஆமாம் மம்மி, பிளாக்டாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்டாருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கார்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஃபைட் மம்மி. டாப் கிரிமினல் ஜஸ்ட் டாப் கிரிமினல் மம்மி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எந்த கண்ணு எடுக்கணும்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா M500 எடுத்து போயிட்டுருக்கோம். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன எடுத்துகிட்டு வரான்னு தெரியல. சரி ஓகே, எதை எடுத்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ் பண்ணி போயிட்டு இருந்தோம். எப்படி எதாவது அடிச்சே ஆகணும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கிறேன். நான் யாருன்னு தெரிகிறதா குச்சுன்னு பார்த்தா குதிரை மாதிரி குச்சி குத்து போச்சுட்டு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிக்க கொண்டாந்துட்டார். ஐயோ, மினி யூசியை கொண்டாந்து வச்சிருக்காரு அடா பாவி பயலே அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா நானும் வரட்டி வட்டி அடிச்சு மாமே எப்படியாவது ஒன்டாப் விழுந்துரு ஒன்டாப் விழுந்துரு ஒன்டாப் சேலஞ்ச் தான் மாமே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்டா படிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வரட்டி வட்டி பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லக்கூடாது. ஸோ அவர் தான் அழுத்தி பிடிச்சிருந்தாரு. இந்த லுக்கில் விழுவும் பாருங்க, ஒரு பங்கமான ஒரு வெட்ஷாட்டு அடோடோடோடோ வேறு மாதிரி மாமே செம்மையாக இருந்துச்சா. ஸோ மறந்துடாமல் இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு போயிருங்க மாமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லுக்கில் பார்த்தீங்கன்னா எம்டன் எம்டன் இருந்தும் பார்த்தீங்கன்னா பெரிய உங்கள் பிளாக்டர் தான் பெரிய கொம்பாட்டக்காரனாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா M500 அடிச்சுக்கிறேன். அப்புறம் புல்லட் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு டவுல் பேரில் போடு ஒரு 48 சரியான ஒரு ஹெட்சாட்டு 48 போச்சு. அது என்னடா சரியான ஹெட்சாட்டு? சரி ஓகே மாமி, ஒரு சின்ன ஹெட்சாட்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சுட்டே இருந்தோம். ஆனாடா அவர் அடிக்க நம்ம அடிக்க அவர் அடிக்க நம்ம அடிக்க ஆனால் டேமேஜ் தான் வந்து தவிர யாரையும் ஒண்டா படிக்க முடியல. என்னமாமே பண்ணுறது? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா காம்பரமைஸ் ஆகணும். ரெண்டு பேரும் போடு வேறு மாதிரியான ஒரு ஹெட்சாட்டு. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தரமான பிள்ளை தான், ஓன் பிள்ளை தான் மாமே. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வரைக்கும் பேசி எந்த ஒரு கண்டனமே போட மாட்டோம் மாமே. ஸோ யாரையும் நம்ம ஏமாத்துற பழக்கம் இல்லை. ஸோ முடிஞ்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விலைகள் ஆட கொடுங்க மாமே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலெல்லாம் தெரியவார். ஸோ ஓகே, நம்ம குளோர் மெடிக்கேட் போட போயிட்டாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாரும் அடிக்கக்கூடாது. ஒன் விசஸ் ஒன்றில் அதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கல மாமே. இந்த லுக்கில் பாருங்கள், சரியான டேமேஜ் திரும்புறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சரியாக டேமேஜ் கொடுத்தேன். டேமேஜ் கொடுத்தேன் என்னத்துக்கு? ஒரு பிரயோஜனக்குள்ள பார்த்தீங்கன்னா பிளாக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாரு மாமி. என்ன மாமி, அண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ரொம்ப அடிச்சுட்டு இருக்காரு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியான ஒரு கோவம் வந்துடுச்சு மாமி. உங்கள் பிளாக்டருக்கு கோவம் தான் என்ன தெரியும் நடக்கும். ஸோ இந்த லெக்கில் இந்த மேட்ச்சில் பார்ப்பீங்க மாமி. ஏன்னா எனக்கு போது திருப்பி பார்த்தீங்கன்னா மண்டை சத்தம் வாங்க போகணும்னு நினைக்கிறீங்களா? அப்படித்தான் நீங்கள் நினைக்கிறதும் தப்பு மாமி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் கோவம் வரும்ல, கோவம் தான் நம்மளும் அடிப்போம்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பையவே போயிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அவசரத்துக்கு அண்டாக்களை கைவிட்டாலே நுழையாது. நம்ம வேறு பார்த்தீங்கன்னா பதற்றத்தில் அப்ளை பண்ணிட்டுருக்கோமா. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சரியான டேமேஜ் கொடுத்துரு போடு. ஆனால் நெட்டு கட்டு மாமி. ஆனால் சரியான ஒரு ஹெட்செட் தான், ஓபி ஹெட்செட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க மாமி. நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் மாமி. சரி ஓகே, இந்த லுக்கில் பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு நம்மளும் ரெண்டு பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணி போயிட்டே இருந்தேன் மாமி. ஆனால் பிளாக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது மாமி, சும்மாவே சொல்லக்கூடாது. சரியான ஒரு கேம் பிளே தான் பார்த்தீங்கன்னா. கேப்பு கிடைக்கிற லக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புல்லோட்டை பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டார். இந்த இடத்துல எதுக்கு நம்ம அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு கட்டுனு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கலாம் மாமே. உட்காந்து இருந்துச்சார். நானும் அடிக்கிறேன் அவரும் அடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஹெட்செட் மட்டும் தான் விட முடியாது. ஸோ நான் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராலாம் புல்லட்லாம் கொடுத்து அமைத்திட்டேன். அவர் கண்டுக்கவே இல்லை பார்த்தீங்கன்னா. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிச்சி போட்டு அடிச்சு விட்டார் மாமே. என்ன மாமே கூட்டி கொண்டாந்து ஒன் விஸ் ஒன்று விளையாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாமே. போமாமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமே அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் நினச்சிருப்பார், அவரோட மைண்ட் வைஸ் என்ன நினச்சிருப்பாருன்னா உன்னை அடிக்கிறது எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கு மாமே நினச்சிருப்பாரு. பரவாயில்ல மாமே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்குறோம் ஒரு சுகந்தானே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 போய்க்கு இருந்துச்சா. ஏய் பிளாக் கார்டு மாமே, உன்னை விடவே மாட்டேன்டா. நானா நீ நானும் பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியாக ரஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் மாமே. ரஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், வேறு என்ன பண்ணுறது? அவர் எப்படியாவது அடித்தாங்கணுமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஸ் பண்ணேன். அவர் விடவே இல்லை போடு வேறு மாதிரியான ஒரு ஹெட்ஷாட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, அழுத்தி பிடி மாதிரியே தெரிஞ்சு வச்சு. ஆனால் மக்களை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா, ஓபி தானே ஒன் டேப் மட்டும் தானே. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து ஹெட்ஷாட்டை அழுத்தி பிடியானு. அதுக்கப்புறம் வந்து இதான் 3-3 வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாக் டார் பரவாயில்ல மாமே. உங்கள் பிளாக் டார் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி வந்தது பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்காரு. ஸோ பாடு வேறு மாதிரியான ஒரு ஹெட்ஷாட்டு. ஆனால் என்ன மாமே பண்ணுறது, பதட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டாக்களை கைவிட்டாலும் நுழையாதுங்கிறது தான் உண்மை. ஆனால் நம்மளும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டே தான் இருந்தோம். ஆனால் ஹெட்ஷாட்டே விழுக்கல. யாரோ நமக்கு பிளாக்டாக சேவனை வச்சுட்டாயா? ஆமாம் மாமி, அதான் மாமி உண்மையை பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி ஹெட்செட்லாம் விழுக மாட்டேங்க மாமி. ஆனால் அவர் பிளாக் கார்டு எப்படி அடிக்கிறாருன்னே தெரியல. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தோம், அப்படி அடிக்கிறோம், 90 degrees அடிக்கிறோம், விழுகவே மாட்டேங்குது. என்னடா இது, பிளாக்டருக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமியை கும்பிட்டேன். ஆஹா 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 போடு வேறு மாதிரி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்லா சாமி, ஏசு சாமி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பசாமி, எந்த சாமியும் பார்த்தீங்கன்னா கும்பிட்டேன், எந்த சாமியும் கைவிழி நினைக்கிறேன். வேறு மாதிரி ஹெட்செட் பார்த்தீங்களா இல்லையா? எல்லா சாமிக்கும் நன்றி சாமியோ. மாமி செமையான ஒரு கேம் பிளேயா என்னன்னு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். மனதிலாமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆள் கொடுத்துருங்க மாமி. இந்த லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட அவரோட மாற்றி மாற்றி வேட்டி பிடிச்சி எழுதி வேட்டிகிட்டு இருந்தோம். ஆனால் எங்கடா அவர் செத்து போயிட்டார் எப்பரா
அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அவர் எலிமினேட் ஆகிட்டாரு. ஓகே வந்தது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5-3 ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து வெற்றியாக இருக்கட்டும் தோழியாக இருக்கட்டும் இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருக்கணும் மாமே. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்டருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்லி ஏற்றாப்பில் வந்து எலிமினேட் ஆகிட்டாரா. ஸோ வேணும்னே ஆகலை, அவர் நானும் மாற்றி மாற்றி போய் எலிமினேட் ஆகிட்டோம். சரி பரவாயில்ல பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கல தான் ஓகே தெரியாமல் விழுந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா போனாலும் எப்படி இருந்தாலும் அது சீட்டிங்கில் தானே வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வாட்டி எலிமினேட் ஆகிட்டா. ஸோ நான் அவருக்காண்டியே வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிட்டோம் மாமே. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா வேட்டிட்டே தஞ்சார் அடிக்கிறது பார்த்தீங்களா. இங்கே வரைக்கும் வந்திருக்கார் மனுஷன், மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வெறி நம்மளை அடிக்கிறதுக்கு. ஓகே உனக்கு இருக்கு மாமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன். ஆனால் அவர் நினச்சிருப்பார் இவ்வளோ பெரிய பெரிய கும்பாட்டக்காரன் அவ அப்படியே எலிமினேட் ஆகிற அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தார். அதுக்கேற்றப்பிலே அந்த லெக்கில் தரமான சம்பவம் பண்ணியிருப்பார். நீங்களே பாருங்கள் மாமே இந்த மாதிரிலாம் அடிக்கலாமா? ஒரு பச்சை பிள்ளையை கூட்டிக்கொண்டேன் பாவம், நான் பிளாக்டர் எவ்வளோ பெரிய பச்சை பிள்ளைன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னை கூடி கொண்டே ஒண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிக்கிறேன் இப்படி காடு. அவனெல்லாம் நல்லா இருப்பான மாமி, பரவாயில்ல மாமி நல்லா இருந்துருப்பாரா மாமி, பரவாயில்ல நம்ம அடி எல்லாட்டையும் வாங்கினேன், யாராட்டும் அடி வாங்குறேன் நம்ம மாமன்கிட்ட வாங்குறக்கு என்ன பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேமேஜ் பண்ணி விட்டாரு. ஸோ மெடிக்கிட்ட ஹீல் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இன்னைக்கு இருக்கடா சம்மோட்டாய் பிளாக்டர்கிட்ட இடம் சம்மோன்றேன் இப்போ உனக்கு இருக்கடா போடு ஒரு ஹெட்செட். ஐயோ நமக்கு 32 வந்துச்சு அவருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பாதி எழுத்த காணமே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உருவாக்கு சைடில் போயில் பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டாரு. சரி பரவாயில்ல உனக்கும் பாதி டேமேஜ் தான் இருக்குது, பரவாயில்ல நம்ம கொஞ்சம் அடிச்சிருக்கலாமோ, சரி விடு விட்டு கொடுத்தா குறைஞ்சி போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்துட்டேன் மாமி. உன்னைக்கு பார்த்தே தானே இருந்தியே விட்டு கொடுக்கல மாமி, அடிச்சு விட்டா மாமி என்ன ஒன்று சொல்லுறீங்க. ஓகே அது போட்டோம், இது வந்து பார்த்தீங்கன்னா 5-6 போயிடுச்சு. இந்த மேட்ச் கண்டிப்பாக நம்ம அடித்தேனும் அவருக்கு. இந்த லெக்கில் நான் பண்ண ஒரு ட்விஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு யாரோ ஃபோன் பண்ணிட்டாங்க, நான் விபியெலாம் லைனில் தான் இருந்தாங்க. ஸோ விபி அவனுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொன்னேன். ஃபோன் எடுத்துக்கிட்டு அந்த அவனுக்கு போடு ஹெட்செட்டை, இது தான்டா பிளாக்டரோட ட்ரிக்கு, யாருக்கிட்ட பிளாக்டர்கிட்டவே அப்படிலாம் இல்லாமே. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வந்தார் தான் குளோல் போடாமல் வந்தார் ஓப்பனில், நான் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டு தானே அடிக்க மாட்டேன்னு நினச்சி வந்து பாருக்கு பிளாக்டாருக்கும் கோவரம்டா கோவம் வந்து அடிப்பாடுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்செட்டை போட்டு அவர் முடிச்சு விட்டோமே. ஆனால் சரியான எப்படி சொல்கிறோமே சரியான ஒரு கேம் பிள்ளை தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 5-6 அடித்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் புதுசாக ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்கள் என்னென்னு மட்டும் பாருங்கள். இமாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நீங்கள் வேறு புதுசாக நீங்கள் எதுவும் நமக்கு சேலஞ்சு கொடுக்கணும்னா கொடுங்க. நீங்கள் இது மாதிரி ஒன்றா படிக்கிறது இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச கண்ணில் என்னென்ன கண்ணில் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சேலஞ்சு கொடுமாமே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே கம்ப்ளீட் பண்ணுங்கிறதோட கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே இந்த மேட்ச் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் செமையாகவே அடிச்சுட்டு இருந்தாருமே. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்டு போகிறதா இந்த மேட்ச் ஃபுல்லாமே புழப்பாகவே போயிட்டு இருந்துச்சு. எப்படி எப்படி அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெக்லலாம் லூட்டு தான் அடிச்சுட்டு இருந்தேன். என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஏர்ட்ராப் இருக்குது பார்த்தீங்கன்னா அது பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து ரெண்டு கிடந்துச்சு. அந்த மெடிக்கிட்டு மட்டும் இல்லாட்டி நான் தோத்திருப்பேன் மாமி இந்த மேட்ச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் மாமி இந்த மேட்ச்சு கண்டிப்பாக நான் தோத்திருப்பேன். ஆனால் வரவில்லை ஹெல்த்லாம் இந்த லெக்கில் நம்மளை அவ்வளோ அழுத்தா அவர் நம்ம அழுத்தா ஆனால் அழுத்து தான் இருந்துச்சு. ஆனால் எப்படியாவது ஒன்டாப்பில் அடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்டாப்பில் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இந்த மேட்ச் ஒன்டாப் அடிச்சிருப்பா அடிச்சுக்க மாட்டேன் சும்மா கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த லெக்கில் விழுங்க பாருங்கள் ஒரு பங்கமான ஒரு ஒன்டாப்பு நான் வெயிட் பண்ணேன் அவர் வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு போனேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் பதட்டத்தில் இல்லாடறேன் நானும் பதட்டத்தில் இல்லாடறேன் எப்படியோ அடிச்சோம் போடு வேறு மாதிரி ஹெட்செட்டா மாமே. மாமே இந்த ஒரு ஹெட்செட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்களும் பிளாக்டர் ஃபேமிலியை ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் நம்ம லைவ் பார்க்குறீங்க ஸோ நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க இல்லையா. ஸோ மறந்துடாமல் வந்து நம்மளோட ஃபேமிலியை ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ மிஸ் பண்ணிடுறத மாமே இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வருது போது உங்களுக்கு எப்படிலாம் வீடியோ வேணும் மறந்துடாமல் என்கிட்ட கேளுங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே ஃபேமிலி அப்படிங்கிறனால நான் சொல்கிறேன் மாமே. ஓகே நான் வேறு ஒரு நல்ல வீடியோவில் வரும் முறை காத்திருங்கள். ஓகே.